வணக்கம். குறுந்தொகை 194வது பாடல், முல்லைத்திணை பாடல், தலைவி கூற்றாக அமைந்த பாடல். இதை பாடியவர் கோவர்த்தனார். தலைவன் கூறி சென்ற காற்பருவம் வந்ததை மேகத்தின் ஒளியாலும் மயிலின் மகிழ்ச்சியாலும் அறிந்த தலைவி தோழிக்கு தன் ஆற்றாமை காரணத்தை அறிவித்ததாக இந்த பாடல் அமைந்திருப்பதாக அதனை தொகுத்தவர்கள் பதிப்பித்தவர்கள் கூற்றின் அடிப்படையில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாடலில் தலைவி தன்னுடைய தோழிகிட்ட தன்னுடைய ஆற்றாமை வெளிப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார் கோவர்த்தனார். அந்த மலை மேகம், மலை மேகத்தினுடைய வரவை அறிந்த மயிலினுடைய செயல்பாடு, இதை கண்ணுற்ற தலைவிக்கு மனம் வந்து மயக்கம் அடைகிறது, மனம் கலக்கம் அடைகிறது. அதை தோழிட்ட சொல்கிறார், என்னென்ன படுங்கோள் தோழி, மின்னு வர வானோர் பிறங்கும், ஒன்றோ அதனெதிர் காண மங்கை கடிய ஏங்கும், ஏதில கலந்து இரண்டிற்கு என் பேதை நெஞ்சம் பெருமளக்கும். தோழி, அந்த மின்னுகின்ற மேகத்தை பார், அதை பார்த்த மயிலினுடைய அந்த ஆடலை தார். இது இரண்டையும் பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த பேதை நெஞ்சம் பெரிய மயக்கத்தை அடைகிறது. தலைவன் வர்றன்னு சொல்லிட்டு போன பருவம் இதுதானே, அவன் வராமல் சென்று விடுவானோ என்ற ஒரு மயக்கத்தை நான் அடைகிறேன், எனக்கு ஒரு தெளிவை தரமாட்டாயா அப்படின்னு கோவர்த்தனார் பாடுகிறார். அதை சொல்லும்போது சொல்லுங்க பாருங்க, பேதை நெஞ்சம் பெருமளக்குருமேன்னு சொல்றார். என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சம்? பேதை நெஞ்சம். பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண், இப்படி பெண்ணினுடைய பருவத்தை வகைப்படுத்தி பார்ப்பார்கள். அதில் முதல் பருவமாகிய பேதை பருவம், அதாவது 2 வயதிலிருந்து 5 வயதுக்குள் இருக்கக்கூடிய மனநிலையில் நான் இருக்கிறேன், என்னுடைய நெஞ்சமும் இப்பருவத்தினை ஒத்ததாக இருக்கிறது, இதற்கு ஒரு தெளிவை தரமாட்டாயா தோழி அப்படின்னு சொல்வது போல கோவர்த்தனார் இந்த பாடலை பாடி நம்மளை பெருமளக்குரு வைக்கிறார், பெருமயக்கு உரைய வைக்கிறார். நம்மை மட்டுமல்ல, காதலர்களுக்கு பெருமயக்கத்தை தருகிறார். சங்ககால வாழ்வியலில் பெண்டிரும் சரி ஆடவரும் சரி காதலிக்கும் பொழுது எப்படி மயக்கூறுகிறார்கள் என்பதை இதுபோன்ற கவிதைகள் தான் நம்மளுக்கு காலத்தை கடந்து கொண்டாந்து சேர்க்கின்றன என்பதை நாம் இந்த கவிதையின் வழியாக